என்னங்க மேம் கையில பாக்ஸோட வரீங்க? இந்த பாக்ஸா? இது ஆக்சுவலி என்னது அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொடுக்க போற ஒரு ரியல் ஹேர் டம்மி. இங்க வந்து பிராக்டிஸ் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெகுலராவே வந்து இருக்கும். அதுல அவங்க மெயினா வந்து ஹேர் ஸ்டைல் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து டம்மி வந்து ரியல் ஹேர் டம்மி நாங்களே கொடுக்குறோம். இது வந்து பிராக்டிஸ் கிட்ட எங்க ஸ்டூடெண்ட்ஸ்கே கொடுக்குறோம், கிஃப்டா வந்து கொடுக்குறோம். சோ ஹேர் வந்து நல்ல லாங் ஹேர் இருக்கும். இந்த லாங் ஹேர்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லா ஹேர் ஸ்டைலுமே நாங்க வந்து எத்தனை ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுக்குறோமோ 30 ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட பேட்ச்ல இருக்கு. சோ அது கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ரியல் ஹேர் டம்மி அப்படிங்கறதுனால அவங்கனால வந்து கிரிம்பிங், லோ ட்ரை, ரோலிங் இந்த மாதிரி எல்லாமே ஹீட் கொடுத்தும் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து போட முடியும். சோ பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இதுக்குண்டான ஸ்டாண்டு எல்லாமே வந்துடும். இது வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்டா வச்சிருக்கோம், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. இது இல்லாம வந்து வெறும் டம்மி மட்டும் கொடுத்தா எப்படி, அப்புறம் அவங்க அதை போட்டு பாக்குறதுக்கு தேவையான பின்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா? சோ அது ஒரு பின் பாக்ஸாவே நாங்க செட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்கன்னா பாப் பின், யூ பின், அதுல பெருசு சின்னது, இன்விசிபிள் பின், கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ப்ரொக்கடல் கிளிப், சில்வர் கிளிப், பேம்பூ ஸ்டிக், இது இல்லாம வந்து ஊசி, நூல், உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். நெட்டு அண்ட் டோனியம் கை பிராண்டட்ல இருக்கக்கூடிய ஒரு கோம். இது போக வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்க ஜவுரி குஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ஜவுரி குஞ்சம் நெட்டு. இது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க எல்லாமே வந்து ஸ்ப்ரே மட்டும் அவங்க கொண்டு வருவாங்க, மத்தபடி எல்லாமே வந்து நாங்களே இங்கே வந்து ப்ரொவைட் பண்றோம். அண்ட் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலுமே அந்த டெக்னிக்கோட எப்படி பேக் கோம் பண்ணணும், பேக் கோம் கிட்டத்தட்ட 11 டைப்ஸ் சொல்லி கொடுக்குறோம். சோ ப்ராப்பர் பேக் கோம் எப்படி பண்ணணும், அது சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தா எப்படி பண்ணணும், பார்ட்டிஷன் இல்லாம பண்ணா எப்படி பண்ணணும், இந்த மாதிரி. சோ இப்ப வரைக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன போயிருக்கோ அது எல்லாமே அவங்க கிளியரா வந்து கத்துட்டு இருக்காங்க. நீங்களும் நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேட்ச் வந்து நவம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது, அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ரியல் ஹேர் டம்மி வந்து நாங்க கொடுக்க போறோம். சோ இது உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க, இங்க பிராக்டிஸ் பண்றது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற ஃப்ரீ டைம்ல அவங்க ஹேர் ஸ்டைலும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ தேங்க்யூ. எப்படி இருக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கொடுக்கற கிஃப்ட் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.